அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நீட் தேர்வில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் வந்தால் மாணவர்களுக்கு நல்லது என்பதை பற்றித்தான். ஒரு நல்லா படிக்காத மாணவனுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கலாம், ஆனால் மிகவும் நல்லா படித்த ஒரு மாணவனுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்காமல் போனால் அது எவ்வளோ பெரிய பாதிப்பை அந்த மாணவன் மீது ஏற்படுத்தும், அதை உணர்ந்து தான் நான் இந்த மாற்றங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதலாவதாக, நீட் தேர்வை குறைந்தபட்சம் வருடத்திற்கு 2 முறை நடத்த வேண்டும். ஒரு நல்லா படிக்கும் மாணவன் வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக 1 முறை இந்த தேர்வை சரியாக எழுதாவிட்டாலும் அடுத்த முறை அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அவன் நிச்சயமாக அந்த தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவனுக்கு எம்பிபிஎஸ்ஸில் சேர வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். எனவே நீட் தேர்வை வருடத்திற்கு 2 முறை நடத்துவதே நல்லது. இரண்டாவதாக, நீட் தேர்வையும் இன்ஜினியரிங் தேர்வை போல கம்ப்யூட்டரில் ஆன்லைன் தேர்வாக நடத்துவதே நல்லது. மனிதர்களின் தவறு காரணமாக மாணவர்கள் பாதிக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம், குறிப்பிட்ட நேரத்துக்கு கேள்வித்தாளை தரவில்லை, குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே விடைத்தாளையெல்லாம் கலெக்ட் செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. இதெல்லாம் வந்து நிரூபிக்கப்படவில்லை, ஆனால் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. எனவே ஆன்லைன் தேர்வாக நடத்தினால் நிச்சயமாக இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்காது, இந்த குற்றங்கள் எல்லாம் வராது. மாணவர்கள் நிம்மதியாக 3 மணி நேரம் பரீட்சையை நன்றாக எழுத முடியும். எனவே நீட் தேர்வை ஆன்லைனில் நடத்துவதே நல்லது. மூன்றாவதாக, மருத்துவத்துறைக்கான நீட் தேர்வில் மருத்துவ துறைக்கு சம்பந்தமான சிலபஸிலிருந்து கேள்விகளை கேட்டால் மட்டுமே நன்மையாக இருக்கும். அதை விடுத்து பொறியியல் தேர்வுக்கான கேள்விகளையெல்லாம் வைத்துக்கொண்டு அதன் மூலம் மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்வது எப்படி சரியாக இருக்கும் என்பதே எனது கருத்து. எனவே நீட் தேர்வில் மருத்துவத்துறைக்கு சம்பந்தமான சிலபஸிலிருந்து கேள்விகளை கேட்டால் மட்டுமே மிகவும் நன்மை பயக்கும். நான்காவதாக, நீட் தேர்வில் எப்பொழுதுமே 180 கேள்விகள் தான் கேட்பார்கள், அதற்கு 3 மணி நேரம் தருவார்கள். ஆனால் இந்த முறை அவர்கள் கொடுத்ததோ 200 கேள்விகள், அதில் 20 சாய்ஸ். நீங்கள் சாய்ஸ் கொடுத்தாலும் அந்த 20 கேள்வியை படித்து அதற்கான விடையை கண்டுபிடிக்க 1-20 நிமிடமாவது வேண்டாமா? எனவே இப்படி நீங்கள் சாய்ஸ் கொடுத்து அதிக கேள்விகளை கொடுத்தீர்கள் என்றால் அடுத்த முறையிலிருந்து அந்த கேள்விகளுக்காக எக்ஸ்ட்ரா டைமை கொடுத்தாதான் மாணவர்களுக்கு அந்த கேள்விகளை படித்து அதற்கு விடைகளை கண்டுபிடிக்க முடியும். எனவே கேள்விகள் அதிகமாக அதிகமாக அதற்கான எக்ஸ்ட்ரா டைம் கிடைத்தால் மட்டுமே மாணவர்களுக்கு அது நன்மை பயக்கும். ஐந்தாவதாக நாம் சொல்ல விரும்புகிறது வந்து, லாஸ்ட் இயர் வந்து 1.5% ஒதுக்கீடு வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்காக கொடுத்தார்கள். அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இப்பொழுதெல்லாம் நீட் தேர்வை வந்து அதிகமாக கிளியர் செய்து எம்பிபிஎஸ் சீட் வாங்குறவங்க ரிப்பீட்டர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஃப்ரெஷர்ஸ், அதாவது புதுசாக 12th முடிச்சு வர்றவங்க வாங்குறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. இது வந்து ஒரு +2 மாணவன் மனதில் மிகுந்த அவநம்பிக்கையை ஏற்படுத்தி விடுகிறது. நம்மளெல்லாம் வாங்க முடியாது, அடுத்த வருஷம் நம்ம ரிப்பீட் பண்ணி 1 வருஷம் எக்ஸ்ட்ரா படித்தா தான் வாங்க முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதன் காரணமாகவே நிறைய பேர் வந்து நீட் தேர்வை எழுதுவதற்கு தயங்குகிறார்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் வந்து நீட் தேர்வை எழுதும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. இப்படி ஆகக்கூடாது. நீங்கள் தமிழக அரசை பொறுத்தவரை 85% சீட்டு வந்து தமிழக அரசு தான் வந்து அவங்க வந்து சீட்டை வந்து அலாட் செய்கிறாங்க. இந்த 85%, 50% நீங்கள் ஃப்ரெஷர்ஸ், அதாவது +2 படித்து புதிதாக
நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அந்த எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமாறு செய்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வேண்டுமானால் அடுத்த ஒரு 50% இந்த ரிப்பீட்டர்ஸ் எல்லாம் போட்டி போடட்டும், அது அவங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். எனவே ஃப்ரெஷர்ஸ்க்காக ஒரு 50% சீட்டை ஒதுக்குனா அது மிகவும் நன்மை பயக்கும். இது வந்து தமிழக அரசு வந்து இதை கருத்தில் கொண்டு இதை நிறைவேற்றினால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். மாணவர்கள் எல்லாம் நம்பிக்கையுடன் பிளஸ் டூவை படித்த உடனேயே இந்த நீட் தேர்வை எழுதி நிச்சயமாக அவர்களால் எம்பிபிஎஸ் சீட்டை வாங்க முடியும். நம்பிக்கையே வாழ்க்கை.